பறையர் சாம்பான் போன்ற சாதிகளை வந்து ஆதி திராவிடரா அறிவிக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு கோரிக்கை வச்சிருந்தீங்களா? அதை பத்தி தான் நான் கேள்வி கேட்கணும். ஒரு சந்தேகம், சந்தேகத்தை தீர்க்க முடியுமா? சாம்பவர் சமுதாயத்தை சேர்ந்தவன் தான். நம்ம சமூகத்தை பத்தி ஓரளவுக்கு தெரியும், அதனால சரி என்ன எது அப்படின்ட்டு கேக்குறதுனாலதான் உங்ககிட்ட ஒரு சந்தேகத்தை கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு போன் பண்ணா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு விஷயம் அதுல வந்து தெரியும் என்னன்னா, ஒண்ணு பஞ்சமர்னா இந்த சூத்திரன் வைசியன் சத்திரியன் பிராமணன் சொல்றாங்கல்ல, இதுல அஞ்சாவது ஒரு வர்ணம் தான் பஞ்சமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த ஐந்து திணைகள் இருக்கு பத்தியில, திணைகள் குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை, இந்த திணைகள்ல ஐந்து திணைகள்லயுமே வாழ்ந்த ஐந்து திணைகளை உருவாக்கியவன் பறையன், அதனால் இவன் பஞ்சமர் அப்படின்னுட்டு ஒரு இது இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ரெண்டாவது சொல்றது, நம்ம மேடைகள்ல நம்முடைய தலைவர்கள் பேசுறது சரிண்ணா, சமூகத்துல இயல்பா சொல்லப்படுற ஒரு வார்த்தை வந்து பஞ்சமன் அப்படிங்கிறது ஒரு இழி சொல்லா அல்லது வந்து கௌரவமான சொல்லா இருக்கா? இழி சொல்லுன்றது வந்து நம்ம சூத்திரன் வைசியன் சத்திரன் இதுக்கு வந்து அந்த கருத்துக்களை ஏத்துக்கிட்டு அதுக்கு உடன்பட்டு அந்த மனு தர்மத்துக்கு உடன்பட்டு இருந்தா நம்ம இழிவானவர்கள். அதுவே நம்ம வந்து நாங்க உங்களுக்கு வந்து போரிட்டு, அதாவது இந்த மனு தர்மம் நம்மள பஞ்சமர்னு வந்து அவங்க வந்து அஞ்சாம் தேதி இந்த நாலு சொன்ன நான்கு வருடங்களும் தான் வந்து வருணம். அது இந்த நான்கு வருடங்களும் கோவிலுக்கு கோவிலோட தொடர்புடைய வருடங்கள். கோவில் தான் ஒரு ஊருடைய கிராமத்தினுடைய அடையாளம். உள்ள போலாம், பக்கத்துல போலாம், கொஞ்சம் தூரமா இருக்கலாம் அப்படின்னு கோவிலோட இணைக்கப்பட்ட வருணங்கள் இந்த நாளும். கோயிலுக்கிட்டே வரக்கூடாது, உள்ளே நுழைய கூடாது, பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே நிறுத்தப்பட்ட ஒரு சமூகமா பஞ்சமருங்கிற சமூகத்தை இல்ல எனக்கு தெரிஞ்ச அப்படி இல்லைன்னா, அதாவது எனக்கு இந்த கருத்துல முரண்பாடு இருக்குது. என்னன்னா, இப்ப கோயிலுக்கு வெளியிலதான் நிக்கணும் அப்படின்னா, நம்ம வெளியில நின்று கும்பிட்டு போயிருந்தோம்னா நம்ம அந்த நாலு வருணத்துக்கு உள்ள அடங்கியிருப்போம். ஆனா நம்ம வந்து கோயிலுக்குள்ள போகணும்னுட்டு நம்ம போராடுறோம். என்னுடைய கோயில், என்னுடைய பாட்டை முப்பாட்டை உள்ள நின்று பூஜை பண்ணின கோயில், என்ன நீ வந்துட்டு ஆரியன் வெளியே அனுப்பிட்ட, என்னைய வெளியே அனுப்பிட்டு நீ உள்ள வரக்கூடாது அப்படின்னா நான் எப்படி அதை வந்துட்டு ஏத்துக்கிட முடியும்? இது என்னுடைய கோயில், நான் உள்ளதான் வருவேன் போராடுறதுனால நம்ம ஈஸ்வரன். நீங்க சொல்றது எல்லாமே வந்து நாம தருகிற இன்னைக்கு ஈஸ்வரன் மாதிரி ஒரு அறிவு தளத்துல வாசிக்க தெரிந்த பயில தெரிந்த அறிஞர் வந்து நண்பர்கள் வந்த பிறகு வரலாற்றுல ஒரு புதிய வெளிச்சத்தை பாய்ச்சி கண்டிப்பா இந்த சொற்களுக்குலாம் வேற ஒரு அர்த்தம் இருக்கு. இதெல்லாம் பிற்காலத்துல இருந்து இழிவான சொற்கள் ஆக்கப்பட்டதே தவிர உண்மையிலேயே நாங்கள் இழிவானவர்கள் இல்லைன்னு நாம இன்னைக்கு வந்து தலைநிமிர்ந்த பிறகு சொல்ற வாதத்தை நீங்க சொல்றீங்க. நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம வந்து அடிமைகளாகவும் ஒடுக்கப்பட்டவர்களாகவும் நிலமில்லாதவர்களாகவும் கோவிலுக்குள்ளாத நுழைய அனுமதி மறுக்கப்பட்டவர்களாகவும் வாழ்ந்த காலகட்டத்துல இந்த மக்களுக்கு பஞ்சமருங்கிற பேர் வந்து வைக்கப்பட்டது. அதனால நான் புரிஞ்சதை மட்டும் சொல்றேன். அந்த மாதிரி பஞ்சமருங்கிற சொல் வந்து எங்களை அவமானப்படுது, பஞ்சம் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப அவமானகரம் சொல்லா இருக்கு. எங்களை அது மாதிரி பறையர்னும் பஞ்சமர்னும் அழைக்காதீங்க அப்படின்னு பெருந்தலைவர், நீதி கட்சியில இருந்து பெருந்தலைவர் எம் சி ராஜா வந்து எங்களை வந்து ஆதி திராவிடர்னு அழைக்கணும்னு தொடர்ந்து சட்டமன்றத்துல குரல் கொடுக்கிறாரு. அவருடைய அவருடைய வேண்டுகோளை ஏற்று நீதி கட்சி சரி இனி வந்து அவங்களை வந்து இழி சொல்லால பறையன்னு சொல்றதே வந்து ஒரு இழிவான சொல்லா இருக்கு. அது வந்து ஒரு வசதி சொன்னா தமிழ்நாட்டுல வசதிதான் மாறிடுது, குத்துறதுக்கு தேவைப்படுத்துறது வந்து போடா இருக்கு அப்படின்னு சொல்றேன், போடா பறை அப்படின்னு வந்து ஒரு இழி சொல்ல வசதி சொல்ல மாறி இருக்கு.
அதை வந்து அந்த மாதிரி சொல்லாக பயன்படுத்தப்படுற ஒரு சொல்லாத ஒரு சமூகத்தையும் வந்து அடையாளப்படுத்தக்கூடாது அப்படின்னு பஞ்சமன் பறை என்கிற வார்த்தைகளுக்கு பதிலாக ஆதி திராவிடம்னு எங்களை அழைக்கணும்னு வந்து எம் சி ராஜா முன்வைத்த வேண்டுகோளை ஏற்றுக்கிட்டு நீதி கட்சி ஆதி திராவிடம் 1800களில் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல அவங்க வந்து இரண்டாவது முறையா வரக்கூடிய கணக்கெடுப்பு அதை பண்றாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு சிலர் வந்து பஞ்சமர் பறைய ஒரு சிலர் வந்து வந்து ஊருக்கு போய் கேட்கும்போது அவங்கள பஞ்சமர் பறையர்னே சொல்றாங்க. அப்ப அவங்கள பஞ்சமர் பறையர்னே பதிவு பண்றாங்க. ஒரு சிலர் தங்கள் ஆதி திராவிடர்னு சொல்றாங்க விவரம் தெரிஞ்சு. அப்ப அவங்க ஆதி திராவிடம் அடையாளத்துக்கு போறாங்க. இதனால நம்முடைய எண்ணிக்கை பலம் வந்து குறையுது. ஒண்ணு நம்மள பறையர்னே சொல்லிடணும், எல்லாரையும் சாம்பவர்னு சொல்லிடணும், இல்ல எல்லாரையும் வந்து வந்து வேற ஏதாவது ஒரு உன்னதமான சொல் இருந்தாலும் சாத்தியம் சொல்றாங்கன்னா ரைட். ஏதோ ஒரு குரு அடையாளத்தின் கீழ் அழைக்கப்பட்டா நம்முடைய எண்ணிக்கை பெரும்பான்மையை நம்ம காட்ட முடியும். ஆனா நம்ம இன்னைக்கு பல்வேறு அடையாளங்களால அழைக்கப்படுறதால பிற சாதிகள் இடைநிலை சாதிகள்லாம் அவங்க என்ன பண்றாங்க, எல்லா 6 சாதி 7 சாதி ஒன்னா சேர்ந்து எங்களை முக்குளத்தோர்லாம் வந்து தேவரை அறிவிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி பிற சமூகங்கள் எல்லாம் தங்களுடைய எண்ணிக்கை பலத்தை வந்து பெருக்கிக் கொள்ளும் போது முற்காலத்துல நம்முடைய முப்பாட்டனார்கள் நம்முடைய எம் சி ராஜா போன்ற தலைவர்கள் வந்து வேண்டுகொள்ள இது மாதிரி எங்களுக்கு எண்ணிக்கை பலம் குறைஞ்சு போச்சு. அந்த நோக்கம் வந்து நல்லது கெட்டதுன்றதுக்குள்ள நான் போகல. அது நல்ல நோக்கம், சிறந்த நோக்கமா, சிறப்பில்லாத நோக்கமா, அதுக்குள்ள நான் போகல. அதனால எங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. மீண்டும் நீங்க மக்கள் தொகை கணக்கெடுத்து எடுக்கும் போது எங்களை ஒரே தொகுப்புல ஒரு பெரும் தொகுப்புல எங்களை கொண்டு வாங்க, எங்களுக்குள்ளார பல்வேறு சிறு சிறு வேறுபாடுகள் இருந்தாலும் எங்களை ஏதாவது ஒரு பொது தொகுப்பு இருக்கு. அப்படி பொது தொகுப்புல கொண்டு வரும்போது கூட அந்தந்த சமூகங்கள் இசைவு கொடுத்தா அவங்க ஏற்றுக்கொண்டா அந்த பொது தொகுப்புல கொண்டு வாங்கன்னு நான் இப்ப சொல்லுகிறேன் ஈஸ்வரன். எனக்கு இதுல வந்து முரண்பாடு இருக்கு. ஏன்னா எம் சி ராஜா, தாத்தா ரட்டமலை சீனிவாசன், அயோத்தி பண்டிதாஸ், அயோத்தி தாசர் இவங்கெல்லாம் வாழ்ந்த காலங்கள்ல வந்துட்டு இப்ப ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, தமிழ்நாடு இதெல்லாம் ஒரே மாநிலமா இருந்தது. அதாவது வடக்கு ஆரியன், தெற்கே திராவிடன் இருந்தது. அந்த காலகட்டங்கள்ல வந்துட்டு திராவிடர் அப்படின்னு எங்களை அடையாளப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது அது அந்த காலகட்டங்களுக்கு அது சரியா இருந்தது. நான் அதுல வந்து மாற்றுக்கருத்து சொல்லல, அவங்க செஞ்சது தவறுன்னு நான் சொல்லல. ஆனா அந்த காலகட்டங்களுக்கு அது சரியா இருந்தது. ஆனா இப்ப உள்ள நிலைமைக்கு வந்துட்டு அவரவர்களுடைய அடையாளத்தில பயணிக்க விரும்புறாங்க. இப்போ கர்நாடகக்காரன் தன்னங்களை வந்து கன்னடன்னு அறிவிக்காதுன்னு நினைச்சு அவன் கன்னடன்னு சொல்றான். கேரளாக்காரன் தன்னை மலையாளின்னுறான். தெலுங்கானாக்காரன் தன்னை தெலுங்குன்றான். அதே மாதிரி ஆந்திராக்காரன் சரிங்கண்ணா ஆதி திராவிடர் அப்படின்னு நம் எங்களுடைய எங்களை வந்து அடையாளப்படுத்துதுன்னு சொன்னதுனால நம்முடைய எண்ணிக்கை பலம் குறைஞ்சுதா கூடுது? கூடியதா? ஆதி திராவிடர் அப்படிங்கும் போது என்னன்னா இது அடையாளம் மற்றவர்கள் அப்படின்ற நான் ஒரு இந்த கருத்து ஒரே ஒரு கருத்துக்காகத்தான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன். எம் சி ராஜா அவருடைய கருத்து வந்து சரியா தப்பா நீங்க பேசுறீங்க? இல்ல இல்ல, எம் சி ராஜா வந்து வாழ்ந்த காலகட்டங்கள்ல அவருடைய கருத்து சரியானது. ஈஸ்வரன் நான் சொல்றத புரிஞ்சுங்க. சொல்லுங்கண்ணா. அது சரியா தப்பா நீங்க பேசுறீங்க. நான் என்ன சொல்றேன், அவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்டதால ஒரே தொகுப்புக்குள்ளார எங்களை அடையாளப்படுத்துதுன்னு நான் கேக்குறேன். அது எந்த பேரா கூட ஈஸ்வரோட கருத்து கடைசியில நம்ம சாம்பவரம்ன்ற பேர்ல எங்களை அடையாளப்படுத்த கூட சொல்லலாம். அதுதான் அண்ணா நான் ஒண்ணு சொல்லிக்கிடுதேன். நம்ம ரொம்ப பேசுறேன். உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு ஏதோ ஒரு வேலை வெட்டி இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு வந்துட்டு சமூக பணின்னு ஒண்ணு இருக்கும். அதை தாண்டி வந்துட்டு அரசியல் பணி இருக்குது. அதை தாண்டி இன்னும் சட்டமன்றம் மற்ற தொகுதி பணி வேற இருக்கும். அதனால நம்ம சுருக்கமா பேசி முடிச்சுக்கலாம்னா. இல்ல இல்ல, சமூகத்துல அக்கறையோட இந்த குறியீடுகள் தொடர்பான ஒரு ஆழமான புரிதலோட ஈஸ்வரன் வந்து பேசுறாரு அப்படிங்கிற ஒரு ஒரு கண்ணியமான உணர்வோட தான் நான் உங்ககிட்ட பேசுறேன். ஆனா வந்து என்ன எதிர்வெளியில வைக்காதீங்க. நான் வந்து அன்னைக்கு எம் சி ராஜா சொன்னாரு அந்த கோரிக்கையை ஏற்று நீதி கட்சி வந்து எங்களில் சிலரை வந்து ஆதி திராவிடர்னு பண்ணாங்க. ஒரு சாரர் ஆதி திராவிடர் பதிவு பண்ணிட்டாங்க. சிலர் வந்து அவங்களுடைய பழைய பேர்ல பதிவு பண்றாங்க. அப்ப எங்களுடைய எண்ணிக்கை பலம் வந்து ரொம்ப செதஞ்சு போச்சு. எங்களை எல்லாரையும் வந்து ஒரே தொகுப்புல கொடுங்கன்னு நான் கேக்குறேன். இந்த கோரிக்கை சரியா தப்பாது? இந்த கோரிக்கை வந்து இப்போதைக்கு தவறு தான்ப்பா. என்ன பொறுத்தல நீங்க எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க, தவறு நினைச்சுக்கிடாதீங்க. தவறு ஏன் இதை நான் சொல்றேன்னு கருத்தை நான் கேட்டுக்கங்க.
ஏன்னா நம்மளுடைய இன்னைக்கு தெலுங்கு பேசக்கூடிய தெலுங்கு அந்த செக்குலர் சமூகம் தங்களை வந்து ஆதி தமிழர்னு அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. அவங்களுக்கும் தமிழுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா இந்த பூர்வக்குடி இந்த மண்ணின் மைந்தர்கள் முதல் குடி நம்ம வந்து ஆதி திராவிடர் அப்படின்னு அடையாளப்படுத்துறதை விட நீங்க வந்து ஆதி தமிழர் அப்படின்னு இந்த சமூகத்தை பறையர் சமூகத்தை அடையாளப்படுத்தினா எனக்கு நான் மகிழ்ச்சியா இருப்பேன். நான் மட்டும் இல்லை, என்னை போன்ற இளைஞர்கள் நிறைய பேர் நம்ம கட்சிக்கு வரவேற்பு கொடுப்பாங்க, மகிழ்ச்சி கொடுப்பாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க. இல்ல, நீங்க சொல்றது ஒரு நல்ல விஷயம். நம்ம நேர்ல சந்திச்சு விரிவா பேசுவோம். ஆதி தமிழர்னு சொல்றோமா அல்லது பழந்தமிழ் சொல்றோமா அல்லது வந்து வீர தமிழர்னு சொல்றோமா? ஏன்னா நம்ம சனாதன தேய்த்திருக்கோம், அதனால எங்களை வீர தமிழர்னு கூட சொல்லலாம், அதனால தப்பு இல்ல. என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை, இந்த சமூகங்கள் எல்லாம் ஒரே அடையாளத்துல சொல்லணும். அப்படி அந்த அடையாளத்துல பின் இணைப்பா வந்து ஏதாவது அவங்க வந்து அவங்களுடைய அடையாளத்தை இணைக்கணும்னு விரும்புறாங்க. எப்படி வந்து எல்லா சாதிகளையும் ஒன்னா சேர்ந்து தேவேந்தர்னு சொல்றாங்களோ, பல்வேறு சாதிகளை ஒன்னா சேர்த்து தேவருங்கிற ஒரு சொல்லால் அணைக்கிறாங்களோ, பல சாதிகளை ஒன்னா சேர்த்து இன்னைக்கு வந்தியர்னு வந்து சொல்லி இன்னைக்கு எண்ணிக்கை பெரும்பான்மையை உயர்த்திருக்கிறாங்களோ, அது மாதிரி தமிழ்நாட்டினுடைய ஆக பெரும்பான்மையான சமூகமாக இருக்கிற இந்த சமூகத்தை பல அடையாளங்களாக செஞ்சு கிடக்குது. ஒரு பக்கம் வந்து பாதி பேர் தன்னை ஆதி திராவிடம் பண்ணிதான், பாதி பேர் பரையர் பண்ணிதான், கொஞ்சம் பேர் சாம்பவரம் பண்ணிக்கிறாங்க. இப்படி பல இடங்கள்ல இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு ஒற்றை அடையாளத்துக்கே கொண்டு வரணுங்கிறதுதான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்தை வந்து நான் வந்து இது பண்றேன். ஆனா ஆதி திராவிடர் அப்படிங்கறத விட ஆதி தமிழர் சொல்லி இது பண்ணிருந்தீங்கன்னா, ஈஸ்வரன் நான் சொல்றது கேளுங்க, ஒரு ஒற்றை அடையாளத்தின் நம்ம வரணுங்கிறதுல நீங்க முதல், அது முதல் ஸ்டெப். அது வந்து சாம்பவங்கிற அடையாளமா அல்லது ஆதி தமிழர் அடையாளமா வீர தமிழர் அடையாளமா? தேவர்னு ஒருத்தர் சொல்லிக்கும் போது நம்ம வீர தமிழர் சொல்லக்கூடாதா? நம்ம வந்து சொல்லுங்க, நீங்க தமிழர்ன்ற அடையாளம் திராவிடம்ன்ற வார்த்தையை தவிர்த்து தமிழர் அப்படின்ற அடையாளத்துல நீங்க எந்த அடையாளத்தை எங்களுக்கு கொண்டு வந்தாலும் அதை நாங்க வரவேற்கிறோம். சொல்லுங்க. ரைட், சொன்னது வந்து எம்சி ராஜா சொன்னதை நான் கோட் பண்ண, நான் அதை வந்து நம்மளுடைய பண்டிதர் அதத்தான் சொல்றாரு. ஏன்னா அவங்க வாழ்ந்த காலகட்டங்கள் வேற, நம்ம வாழ்ந்த காலகட்டங்கள். நீங்க இவ்வளவு சொல்றீங்கன்னா இன்னைக்கு ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் யாரா இருக்கிறாங்கண்ணா? ஒரு பல்லர் சமூகம், அந்த பல்லர் சமூகம் இன்னைக்கு ஆதி தங்களை வந்து ஆதி திராவிடர்னு அடையாளப்படுத்துறாங்களா? நாங்க இல்ல அப்படின்றாங்க. அப்போ அந்த பேரு நமக்கு வருது, அதில் இருக்கிற பயன்களை எல்லாம் அனுபவிக்கிறது யாருன்னா ஒரு பல்லர் சமூகம் தான் அனுபவிக்குது. அதுதான் எங்களுடைய கோயம்புத்தூர்ல இருக்கிறேன், கொஞ்சம் இந்த நிகழ்ச்சிக்கு கிளம்பிட்டு இருக்கிறேன். நீங்க ஒரு அண்ணன் நோவான எல்லாரும் வந்து நாங்க உங்களை கண்டிப்பா பார்க்கணும். நிறைய இடங்கள்ல உங்களுடைய சட்டமன்றத்துல உங்களுடைய குரல், உங்களுடைய கோரிக்கை எல்லாம் நிறைய நிறைய பார்த்திருக்கேன். அந்த எதிர்மறையா பார்க்க வேண்டாம். நாம வந்து ஒன்னா சேர்ந்து இந்த விஷயங்களை ஒரு தோழமையோட விவாதிப்போம். மாறுபட்ட கருத்து எனக்கு ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா, நீங்க அதுக்கு நாங்க தெரியாத விஷயங்கள் ஏதாவது நீங்க இருந்தா நீங்க சொன்னா நான் அதை ஏற்றுக்கொள்றேன். கண்டிப்பா, நாங்க அப்ப எல்லாரும் ஒரு நாள் அண்ணனை பார்க்க நாங்க வர்றோம். நாங்க வரும்போது உங்களுக்கு கால் பண்ணிடலாம். நானே வரேன். நீங்க உங்க ஊருக்கு வந்தா என்ன வச்சு செய்ய ஒன்றும் பிரச்சனை இல்ல. சரி, அப்ப நாங்க ஒண்ணு பண்றோம். என்னுடைய உறவு முறைகள் வந்து கோபமா பேசினாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஐயோ, நீங்க வந்து எங்களுடைய உறவு, நீங்களாகட்டும் அண்ணன் ரவிக்குமார் ஆகட்டும் யாரா இருந்தாலும் சரி, ஏன்னா அண்ணன் ரவிக்குமாரும் நல்லா பேசுறாரு. இன்னும் நீங்க பேசக்கூடிய நிறைய மேடைகள்ல நான் உங்களுடைய பேச்செல்லாம் கேட்டிருக்கேன். திருமாலவன் அண்ணனை உட்கார வச்சுக்கிட்டு நீங்க நம்மளுடைய வரலாற பேசும் போது அது எனக்கு பெருமையா இருக்கு. அண்ணன் சிந்தனை செல்வன் அண்ணன் இப்படி பேசுறாரு அப்படின்றது எனக்கு என்னுடைய பெருமை. ஏன்னா சந்திப்போம், சேர்ந்து சந்திப்போம். கண்டிப்பா, இந்த புதிய சமூகத்தினுடைய தேவைக்கேற்ற நம்முடைய இல்லண்ணா, நாங்க வந்து வீர தமிழரா எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஊர்ல நாங்க ஒரு நாள் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறோம். நீங்க கண்டிப்பா வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து நீங்க எங்களுக்கு அந்த விழாவை சிறப்பிச்சுட்டு போங்க. வா வர வர வர. கண்டிப்பா கண்டிப்பாண்ணா. சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. நன்றி.